அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்கும் மதிப்புக்குரிய ஜப்பானிலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஷஃபீக் மௌலவி. யுகேயிலே தெற்கு லண்டனிலே இருக்கின்ற குரோய்டன் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே இருக்கின்றேன். இங்கே இருக்கின்ற அல் ஹிதாயா குரோய்டன் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த மஸ்ஜிதிலே தற்போது நான் இமாமாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். குரோய்டன் நகரத்தை பொறுத்தவரைக்கும் இங்கே சுமாராக 12-13 வருட காலமாக தமிழ் பேசுகின்ற சகோதரர்கள் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழ்கின்றார்கள். கடந்த 3 வருட காலமாக தமிழ் பேசுகின்ற சகோதரர்கள் தமக்காக ஒரு இடத்தை கூலிக்காக அமர்த்தி அந்த இடத்திலே தங்களுடைய மார்க்க சகல கடமைகளையும் காரியங்களையும் மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 6 மாத காலத்துக்குள்ளே குரோய்டன் நகரில் இருக்கின்ற ஒரு முக்கிய ஒரு இடத்திலே ஒரு கட்டிடத்தை நாம் சொந்தமாக கொள்வனவு செய்திருக்கின்றோம். அல் ஹிதாயா மஸ்ஜித் என்ற பெயரிலே தற்போது அந்த எங்களுடைய கட்டிடம் ஒரு மஸ்ஜிதாக அல்ஹம்துலில்லாஹ் தொழிற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மஸ்ஜிதிலே கடந்த ரமலான் மாதத்தினுடைய சகல அமல்களும் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளன. அதே போன்று ஐவேளை தொழுகைகள், ஏனைய பிள்ளைகளுக்கான, பெண்களுக்கான, பெரியார்களுக்கான, அனைவருக்குமான ஒரு மஸ்ஜிதால் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற வேண்டுமோ அப்படியான மார்க்க ஏனைய பொதுவான உள்ள அனைத்து விஷயங்களும் மிக அழகாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அங்கே ஜப்பானிலே 2005 2010 ஆண்டு வரைக்குமான காலப்பகுதிக்குள் பல தடவை ஜப்பானுக்கு நான் வந்திருக்கிறேன். அங்கே வந்து குறிப்பாக யொகோஹமாவில் இருக்கின்ற சுசுகி என்ற இடத்தில் இருக்கின்ற ஜாமி மஸ்ஜித் என்ற அந்த பள்ளிவாசலிலே நான் பல தடவை இமாமாக கடமையாற்றியிருக்கின்றேன். அதே போன்று சிபாவில் இருக்கின்ற சிபா மர்கஸிலே நான் இமாமாக கடமையாற்றியிருக்கின்றேன். மிக ஒரு குறுகிய காலம் நகோயாவில் இருக்கின்ற சின்னஞ்சோ மர்கஸிலும் நான் இமாமாக கடமையாற்றியிருக்கின்றேன். உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு என்னை நன்றாக தெரிந்திருக்கும். தற்போது நாம் கொள்வனவு செய்திருக்கின்ற இந்த அல் ஹிதாயா என்று சொல்லக்கூடிய இந்த மஸ்ஜித், இது இதனுடைய மொத்த இந்த இடத்துக்கான செலவு 800,000 பவுண்கள். அந்த 800,000 பவுண்களிலே மிக குறுகிய ஒரு தொகையை கையிலே வைத்து கொண்டு ஏனைய பணங்களை நாம் கருதே ஹசனா என்ற அடிப்படையிலே, அழகிய வட்டி இல்லாத கடன், அந்த அடிப்படையிலே தான் நான் இந்த இடத்தை கொள்வனவு செய்திருக்கின்றோம். தற்போது யார் இடத்திலே யார் இடத்திலே இருந்தெல்லாம் நாம் கடன் பெற்று இந்த மஸ்ஜிதை கொள்வனவு செய்தோமோ அவர்களுக்கான கடன்களை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த வருடம் முடிவதற்குள்ளே இன்னும் சுமார் ஒரு 10 தினங்களுக்குள்ளே 200,000 பவுண்களை நாம் கடனாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்த ஒரு நிலைக்கு ஆளாக இருக்கின்றோம். எனவே அந்த எங்களுடைய அந்த கடனை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தற்போது உங்களை நாடி எங்களுடைய அந்த ஹிதாயா மஸ்ஜிதில் இருந்து இதனுடைய நிர்வாகிகள் உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்திலே உங்கள் அனைவரிடத்திலும் மிகவும் வினயமாக, மிகவும் அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்களால் முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே தீனுக்காக தாராளமாக நீங்கள் செலவு செய்யுங்கள். அங்கே தற்போது ஜப்பானிலே பல இடங்களிலும் பரவலாக இமாம்களாக தீனுடைய ஹிதமத்துகளை செய்து கொண்டிருக்கின்ற மௌலானா அனஸ் முஃப்தி அவர்கள், அதே போன்று காரி அப்துல் லத்தீஃப் சாப் அவர்கள், அவர்கள் எபீனாவிலே இருக்கின்றார்கள். அதே போன்று சிபாவிலே இருக்கின்ற மௌலானா மஃபாஸ், அதே போன்று அஷிகாகாவிலே இருக்கின்ற மௌலானா நஸ்ருல்லா, அதே போன்று சின்னஞ்சிறுவில் இருக்கின்ற மௌலானா ஜியாத், அதே போன்று மௌலானா ஜமீல், மௌலானா இக்பால் முஃப்தி, மௌலானா அன்சார், இது போன்ற அங்கே இருக்கின்ற பெரும்பாலான இலங்கையை சேர்ந்த உலமாக்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள். அல்ஹம்துலில்லாஹ் அவர்களிடத்திலும் கேட்டு பார்க்கலாம் நீங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் அனைவரும் மறந்திருப்பீர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக நாம் செய்கின்ற அந்த செலவீனங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எவ்வளவு உயர்ந்த கூலிகளை வைத்திருக்கின்றான் என்று. நாம் அல்லாஹ்வுடைய ஒரு மாளிகையை இந்த உலகத்திலே கட்டுவோமாக இருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா எங்களுக்காக சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் உலகத்திலே செய்கின்ற எங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிலே மிக உயர்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கயாமத்துடைய நாளையிலே இருக்க போவது அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய மாளிகைகளுக்காக நாம் செய்கின்ற செலவுகள் தான். எனவே அந்த அடிப்படையிலே வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இந்த சகோதரர்களுக்காக
தாராளமாக அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள். இந்த பெரிய தொகை கடனை நாம் நிறைவேற்றி இந்த மஸ்ஜிதை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஒரு கட்டாய தேவைக்கு ஆளாக இருக்கின்றோம். அல்லாஹு தாலா நீங்கள் செய்கின்ற உதவிகளை பொருந்து கொண்டு உங்களுடைய உடலிலே, உங்களுடைய பொருளிலே, உங்களுடைய வியாபாரத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே அனைத்திலும் அல்லாஹு தாலா உங்களுக்கு பரக்கத் செய்வான். ஜஸாகுமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.